பேக் டு டிஎன்பிஎஸ்சி சோசியல் அண்ட் சயின்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த பாடத்துக்கான ஷார்ட் நோட்ஸ் 1 mark தான் பார்க்க போகிறோம். இது வந்து 6ஆம் வகுப்பில் டேர்ம் சோசியலில் டேர்ம் 1 4th lesson தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பாடம் முழுவதும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அது என்னென்ன அப்படின்னா மதுரை, காஞ்சி மற்றும் பூம்புகார். அந்த 3 நகரங்களோட சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் ஃபுல்லாகவே இந்த 3 நகரங்கள் பற்றி மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம பூம்புகார் பற்றி பார்க்க போகிறோம். பூம்புகார் வந்து துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. துறைமுக நகரம் அப்படின்னாவே பூம்புகார் தான். தமிழகத்தில் மிக பழமையான நகரங்கள்னு 3 இருக்கு இல்லையா, அதில் ஒன்று தான் பூம்புகார். ஸோ பூம்புகாரில் தான் கோவலனும் கண்ணகியும் ஒன்று சேர்ந்தாங்க. மறுபடியும் பூம்புகாரில் தான் ஒன்று சேர்ந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் வந்து எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடாவோட கடற்கரையில் தான் இந்த பூம்புகார் நகரம் அமைஞ்சு இருந்தது. அடுத்தது தற்போது எந்த நகரத்தோட பூம்புகாரை ஒப்பிடுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மயிலாடுதுறைக்கு அருகில் தான் பூம்புகார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகில் தான் பூம்புகார் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பூம்புகார் துறைமுகத்துக்கு உண்டான வேறு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் மற்றும் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லியும் பூம்புகாரை சொல்லலாம். பூம்புகார் நகரத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா புகார் மற்றும் காவேரி பூம்பட்டினம். அடுத்தது இந்த பூம்புகார் வந்து யாருடைய துறைமுகமாக இருந்துச்சுன்னா சோழ அரசர்களோட துறைமுகம். அடுத்து இந்த பூம்புகாரோட சிறப்புகள் பற்றி எந்தெந்த நூல்கள் வந்து சொல்லுது அப்படின்னா பட்டினப்பாளை மற்றும் சிலப்பதிகார மணிமேகலை. இந்த இரட்டை காப்பியங்களும் பட்டினப்பாளையும் சொல்லுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூம்புகார் நகரின் சிறப்புகள் அது கடல் வணிகத்தின் சிறப்புகளை உணர்த்தும் நூல் வந்து பட்டினப்பாளை. அடுத்தது சிலப்பதிகாரம் வந்து பூம்புகார் பற்றி பேசி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இங்கே கண்ணகியோட அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா மா நாய்கன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண்ணகி வந்து ஒரு நாய் வளர்த்துனாங்க, பெட்டு வளர்த்துனாங்க. ஸோ அப்படின்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், மா நாய்கன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கோவலனோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா மா சாத்துவன். ஸோ கோவலனை வந்து சாத்தி ஒழுங்காக வளர்க்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மா சாத்துவன் வந்து அவங்க பையனை சாத்தாமல் சாத்தி வளர்த்துருக்கணும், கொஞ்சம் சாத்தாமல் வளர்த்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம். ஸோ கண்ணகியோட அப்பா பேர் மா நாய்கன். மா நாய்கன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பெருங்கடல் வணிகன். ஸோ அந்த மா நாய்கன்லேயே அந்த மானாய் அப்படிங்கிறது நாவாய் அப்படின்னு உணர்த்துது. ஸோ நாவாய்னா கப்பலா, கப்பல்லாம் எங்கே ஓடும், கடலில் தான் ஓடும். ஸோ அப்போ வந்து கண்ணகியோட அப்பா வந்து பெருங்கடல் வணிகனாக இருந்திருக்காரு. கோவலனோட அப்பா வந்து மா சாத்துவன். இவங்க வந்து பெருவணிகன். அந்த பெருங்கடல் வணிகன், பெரு வணிகன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னா மாநாயக்கன் பெருங்கடல் வணிகன் அப்படின்னா அவங்க கடலில் மட்டும்தான் வணிகம் பண்ணுறாங்க, ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரி. பெரு வணிகன் அப்படின்னா அவங்க சந்தை இல்லைனா கடைவீதியில் வணிகம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பூம்புகார் நகரத்துக்கு எந்த நகரத்தில் இருந்த கூடலாம் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேக்கம் மற்றும் ரோம். கிரேக்கம் மற்றும் ரோம்லேருந்துலாம் வணிகர்கள் பூம்புகாரில் வந்து வசித்து அங்கே வணிகம் பண்ணியிருக்காங்க. அடுத்த 1 mark என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டினப்பாளையோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கனார். கடியலூர் உருத்திரங்கனார் வந்து பட்டினுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டாம், கிமு 2ஆம் நூற்றாண்டு. ஸோ அந்த பட்டினப்பாளையில் வந்து பூம்புகார் நகரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கடியலூர் உருத்திரங்கனார் எழுதிய நூல் தான் பட்டினப்பாளை. அடுத்தது இது வந்து 2ஆம் நூற்றாண்டு, இவர் கடியலூர் உருத்திரங்கனார் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்தது கடல் வழியாக குதிரைகளை இறக்குமதி பண்ணுறாங்க. குதிரைகள் வந்து கடல் வழியாக இறக்குமதி ஆகுது. அடுத்தது கருமிளகெல்லாம் பார்த்திங்கன்னா தரை வழியில் தரைத்தடங்களில் இறக்குமதி ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருமிளகு வந்து தரைவழி வணிகம், குதிரைகள் வந்து கடல்வழி வணிகம். அடுத்தது வடமலை, இது வந்து பொறுத்துக மாதிரி கேட்பாங்க. வடமலையிலேருந்து என்ன இறக்குமதி ஆச்சுன்னா தங்கம். அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து என்ன இறக்குமதி ஆயிருக்கு அப்படின்னா சந்தனம். மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம், மேற்கு தொடர்ச்சி மலையில் மணக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். வடமலையில்
தங்கம் நிறைய கிடைக்குது. அடுத்து தென்கடல்னாவே நம்ம பாண்டிய நாடா, ஸோ அங்கேருந்து முத்து வருது. அடுத்து கிழக்கு பகுதியிலே லாலா இருக்குது, ஸோ அதனையாக வச்சுக்கலாம். அடுத்து ஈழம், அது இலங்கையிலேருந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் வருது. இது வந்து ஒரு பொருத்துக மாதிரி கூட கேட்கலாம். வடமலையிலேருந்து தங்கம் கிடைக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் கிடைக்குது, தென்கடல்லேருந்து முத்து கிடைக்குது, கிழக்கு பகுதியிலேருந்து பவளம், ஈழத்துலேருந்து உணவுப் பொருட்கள் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் வந்து பூம்புகாரில் இருந்ததுக்கான அறிகுறி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இந்த குறிப்பு வந்து எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாளையில் தான் சொல்லியிருக்காங்க. பூம்புகார் நகரத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் வந்து இருந்ததை பற்றி கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாளை தான். பூம்புகாரோட நகரத்தோட சிறப்பு பற்றி எந்த நூல் கூறுது? பூம்புகார் நகரத்தின் சிறப்புகளை கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சிறப்புகள், சிலப்பதிகாரம் எப்படி ஞாபகம்? அடுத்தது, புகார் நகரம் வந்து எப்போ கடற்கோளால் அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டு அதாவது கிபி 200 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கோள் வந்து பூம்புகார் நகரத்தை அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புகார் நகரம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம், மதுரை பற்றி பார்க்க போகிறோம். சங்கம் வளர்த்த நகரம் வந்து மதுரை, இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது பாண்டியர்கள் மதுரை வந்து 3 மாபெரும் பேரரசுகள் வந்து ஆண்டிருக்கு. பாண்டியர்கள் மட்டும்தான் நமக்கு மேஜராக ஞாபகம் வரும், ஆனால் சோழர்களும் மதுரை ஆண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் களப்பிரர்களும் மதுரையை ஆண்டிருக்கிறாங்க. சோழர்கள் மற்றும் களப்பிரர்கள் இவங்க ரெண்டு பேரும் கூட மதுரையை ஆண்டிருக்கிறாங்க. அடுத்தது வணிகம் செலுத்தது, மதுரையில் வணிகம் சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த சான்று வந்து மதுரையில் இருக்க கீழடி அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து கிடச்சிருக்கு. மதுரையில் தான் கீழடி அப்படிங்கிற இடம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கடைசங்க காலத்தில் தமிழ் பணிக்காக பணி செய்த புலவர்களோட எண்ணிக்கை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். 49 புலவர்கள் வந்து கடைசங்க காலத்தில் தமிழ் பணியை வளர்க்குறதுக்காக பாடுபட்டிருக்காங்க. அடுத்தது, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் அவங்க வந்து முத்துக்களை உவரி என்னும் இடத்துல இறக்குமதி செஞ்சாங்க. ஸோ உவரி அப்படிங்கிற பிளேஸ் வந்து கொற்கை கருகில் இருக்குது. உவரி அப்படிங்கிற பிளேஸ் அந்த இடம் வந்து கொற்கை கருகில் இருக்குது. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டால், மதுரைக்கு. பண்டைய நகரங்களில் மதுரைக்கு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து முத்துக்களை இறக்குமதி செஞ்சிருக்காரு. சோ எப்படி வேணா க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்தது, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்க இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் இருந்துச்சான். ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துச்சான். அடுத்தது, நாலங்காடி அல்லங்காடி இது வந்து ரெண்டும் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தான் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தூங்க நகரம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, அதுக்கும் ஆன்சர் மதுரை தான். அடுத்தது, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் வந்து எதை பற்றி எந்த நகரம் பற்றி குறிப்பெழுதியிருக்காரு அப்படின்னா, மதுரை பற்றி தான் குறிப்பெழுதியிருக்காராம். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ், ஒருவேளை இப்படியும் கேட்கலாம், மதுரையை பற்றி குறிப்பு எழுதிய புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா மெகஸ்தனிஸ். ஸோ கிரேக்கம் மெகஸ்தனிஸ் இப்படி ஞாபகம். அடுத்தது, மௌரிய வம்ச அரசரான புகழ்பெற்ற பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் வந்து மதுரையை பற்றி குறிப்பெழுதியிருக்கிறார். அதே மாதிரி சாணக்கியரால் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல்லையும் மதுரையை பற்றிய குறிப்பு வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது டைரெக்டாக நம்ம காஞ்சிக்கு போயிடுறோம். இதுவரைக்கும் பூம்புகார் மற்றும் மதுரை ரெண்டு பார்த்துருக்கோம். இது ரெண்டை விட காஞ்சி தான் ரொம்ப அதிகமான சிறப்புகளை உடையது. கல்விக்கு சிறப்பான நகரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது காஞ்சி தான். ஸோ இங்கே வந்து யார் வந்து கல்வி கற்றுக்கிட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நலந்தா பல்கலைக்கழகம் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது, கடிகை அப்படிங்கிற பிளேஸில். ஸோ அங்கே வந்து சீன பயணி யுவாங் சுவாங் வந்திருக்காரு. ஸோ யுவாங் சுவாங் வந்து எங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்திருக்காரு. இல்லைன்னா நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்த பயணியாரன்னும் கேட்கலாம். நமக்கு சீன பயணம்னா நம்ம யாங் சாங் தான் டைரக்டாக போடுவோம். ஸோ பயணியாரன் கூட கேட்கலாம் மேபி. அடுத்து பார்த்தீங்கன்னா, புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வந்து வணிகக்குரிய நகரம். இது நான் சொல்லலை, மதுரை வந்து வணிகத்துக்குரியான நகரம், வணிக நகரம். காஞ்சி வந்து கல்வி நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிறப்புகள்லாம் பார்க்க போகிறோம். காளிதாசர் என்ன சொல்லியிருக்காரு, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது வந்து காளிதாசர். இது எப்படி அமைச்சுக்கலாம்னா, அந்த வாக்கியத்திலே கடைசியாக காஞ்சின்னு முடியும். காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி
காளிதாசர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம். அடுத்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி, இது வந்து பார்த்திங்கன்னா மோனையாக இருக்குது இந்த வார்த்தையே. ஸோ அதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகிக்கலாம். ஸோ கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது யார்? திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி ஞாபகிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தகயா, சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லி சீன வரலாற்று ஆசிரியர் யுவாங் சுவாங் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து புத்தகயா, சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்றுன்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நமக்கு யுவாங் சுவாங்னு ஞாபகம் வரணும். புத்தகயா, சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்ன சீன வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா யுவாங் சுவாங். அடுத்தது தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சி, இது ஒன்று தாங்க மூணில் வராது, அதாவது பூம்புகார் மதுரையெலாம் வராது, காஞ்சி மட்டும்தான். தொண்டை நாடு அப்படின்னா பார்த்திங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி செஞ்ச அந்த பகுதிகள்லாம் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஞ்சி தான் அதெல்லாம் மிக பழமையானது. இங்கே வந்து தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர் இவங்கெல்லாம் வந்து காஞ்சியில் தான் இருந்து வாழ்ந்தாங்க. ஸோ தர்மபாலர், ஜோதிபாலர் மற்றும் போதி தர்மர் இவங்கெல்லாம் வந்து காஞ்சியில் தான் இருந்து வாழ்ந்தாங்க. காஞ்சி வந்து கோயில் நகரம் அப்படின்னு சொல்வாங்க. கல்வி நகரம்னு ஏற்கனவே சொல்கிறாங்க, இப்போ கோயில் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜசிம்மன் வந்து கற்கோவிலை வந்து பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கற்கோவிலை எங்கே கட்டினானா காஞ்சிபுரத்தில் தான் கட்டியிருக்காங்க. அடுத்து மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடைசி காலத்தில் துறவு காலத்தை வந்து காஞ்சிபுரத்தில் தான் கழித்தாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்தது காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம், கல்வி மாவட்டம், ஏரிகளின் மாவட்டம், கோயில் நகரம், இந்த மாதிரி பல பேரில் வந்து காஞ்சிபுரத்தை சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து தகவல் பிள்ளை ஒன்று இருக்குது. சோழநாடு சோறு, சோளம் சோறு, சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு நமக்கு தெரியும் முத்துடைத்து, சேரநாடுனா கேரளா சைடில் இருந்தால் சேரநாடு. ஸோ கேரளா சைடில் யானை ஃபேமஸாக. ஸோ வேழம், வேழம் அப்படின்னா யானை, வேழம் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஸோ தொண்டை நாடுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து அப்படி வரும். ஸோ அது வந்து சான்றோர் உடைத்து. இவ்வளோதான் இந்த லெசனே. இந்த லெசன் இருக்க இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒன் மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் தென் பாய்.